குவேக்கர்கள் என்பவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா? தீமையான காரியங்களுக்கு எதிராக சாந்தமும் சகிப்பும் உடையவர்களாய் போராடக்கூடியவர்கள் இவர்கள். அடிமை வியாபாரங்களை ஒழித்து அடிமைகள் மக்களாக வாழ வழி செய்தவர்கள். யுத்தம் செய்வது கிறிஸ்தவ கொள்கைகளுக்கு மாறானது என்று கருதி துன்பமும் இம்சையும் சகித்தவர்கள். பெண்கள் சுதந்திரம் குறித்து புத்துணர்ச்சியை உண்டு பண்ணியவர்கள். பல சீர்திருத்தங்களை மக்கள் மனதில் ஏற்படுத்தியவர்கள் இவர்கள். ஜார்ஜ் பாக்ஸ் இவர்தான் இவ்வியக்கத்தின் தலைவர். தேசத்தின் தீமைகளுக்கு விரோதமாக இவர் பேச ஆரம்பித்த போது மக்கள் இவரை கல்லால் அடித்தனர், சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தனர். எனினும் தீமைகளுக்கு விரோதமாக சத்தியத்திற்கும் சுயாதீனத்திற்கும் பாடுபட்டபடியால் அனைத்தையும் பொறுமையுடன் சகித்தார். பல துன்பங்களின் மத்தியிலும் பாக்ஸ் நல்ல தரிசனங்களையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் பெற்றார். ஒருமுறை 14 நாட்கள் மரித்தவரை போல் ஒருவித நிலை அடைந்து விசேஷித்த ஆவியின் உற்சாகத்தினால் புது பலன் அடைந்தார். அவருக்குள் வந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. இவர் பிரசங்கம் செய்யும் போதெல்லாம் ஆவியானவர் வல்லமையாக ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்தார். இவருடைய உபதேசம் ஆழ்ந்த ஆவிக்குரிய சிந்தையுள்ளவர்களை கவர்ந்தபடியால் சிநேகிதர்கள் சங்கம் என்ற அமைப்புகளை பல சபைகளிலும் நிறுவினார். இங்கிலாந்திலும் பல தேசங்களிலும் சுற்றுப்பயணம் செய்து 10,000-10,000 மக்களை கிறிஸ்துவிடம் வழி நடத்தினார். மக்களையே கிறிஸ்துவின் ஆலயமாக கொண்ட இவர் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலை தினமும் தன் வாழ்வில் பிரதிபலித்தார். இவர் சொல்கிறார், ஒரு மனிதனாவது மனுஷியாவது அப்போஸ்தலர்களைப் போல் வல்லமையுடையவர்களாக காணப்பட்டால் அது தேசத்தை அசைக்கும் வல்லமையை உண்டாக்கும்.